பேக் டு ஸ்ரீ வ்ளாக்ஸ். இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ரிவீலிங் மை கார். ஆக்சுவலி நிறைய வ்ளாக்ல என் காரை பார்த்துருப்பீங்க, பட் தென் இந்த வீடியோல என்ன அப்படின்னு பார்த்தா நான் வந்து என் காரை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்னென்ன ஒர்க்லாம் நான் பண்ண போறேனோ அதெல்லாமே வந்துட்டு நாங்க உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் கொடுக்க போறேன். ஸோ அந்த வ்ளாக் தான் நீங்க பார்க்க போறீங்க. இப்ப என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்ல வந்துட்டு ஆல்டர்னேட்டர் போயிருந்துச்சு. ஸோ அதை ரெடி பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசமா வண்டி அப்படின்னு இருந்துச்சு அந்த ஆல்டர்னேட்டர் எனக்கு கிடைக்காம. ஸோ முடிச்சுட்டு நான் வாட்டர் வாஷ் போயிட்டு இருக்கேன். வாட்டர் வாஷ் தான் நீங்க பார்க்க போறீங்க. தம்ப்நெயில் பார்த்தா உள்ள வந்திருப்பீங்க. ஸோ லெட் கெட் இன் டு தி வீடியோ. சவுண்ட் கேக்குது இல்ல? ஆக்சுவலி என்னன்னா வந்துட்டு பல மாதங்களா என் வண்டி நின்றுட்டே இருந்துச்சு. ஸோ அந்த வண்டியும் அண்டன் சாமோட வண்டியும் வாட்டர் வாஷ் விடுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். அண்ட் தென் இது வந்துட்டு ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வாஷ், அங்கே தான் வந்துருக்கோம். சலாக்குட்டி உரும்பிட்டு இருக்காங்க, காட்டுறாங்க. உள்ள போயிட்டான் அந்த வண்டி, அண்ட் தென் இந்த வண்டி. இது நம்ம சான் அபிதா குமார் சானோட வண்டி, சி சாமோட வண்டி. ரெண்டு வண்டியுமே ஆக்சுவலி வாட்டர் வாஷ் பண்ணி வந்திருக்கோம். ஆமாம், ஒன்றை பார்த்து தான்டா. ஸோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் கார் வாஷு. கார் உள்ள போனோடனே பாடி வாஷ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும் நம்மளுக்கு. ம், பார்த்தீங்கன்னா தெரியும் வேற லெவலில் நாசம். ஒரு ஆக்சுவலி அந்த ஆல்டர்னேட்டர் இல்லாமல் ஒரு மாதம் ஃபுல்லாக அப்படி நின்றுச்சு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக அந்த மரத்துக்கடையில் நின்று நாசமாகி எனக்கே மனம் உளைச்சலாயிடுச்சு. ஸோ அதனால தான் நம்ம ஓகே வாட்டர் வாஷ் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கு. ஒரு ஃபன்னான ஒரு கண்டென்ட்டை பற்றி நானும் சாமும் பேசிகிட்டு இருந்தோம். கார் வச்சுருக்கிறது கூட பெருசு இல்லை, இந்த சுச்சுவேஷனில் அதை வச்சு பெட்ரோல் அடிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப முடியல. டீசல் வண்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல, இதுவும் பெட்ரோலு அதுவும் பெட்ரோலு ரெண்டையும் வச்சு ஆக்சுவல் பெட்ரோல் இட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. இப்போ இந்த வண்டி அந்த வண்டி ரெண்டு வண்டியும் வாட்டர் வாஷ் பண்ணுறப்போ வீடியோ பார்க்கலாம், நம்மளுக்கு வேறு லெவல் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அதான் கா இப்போ எப்படின்னா கார் வாஷ்லாம் பண்ண போனோன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன், வண்டி பக்கத்துலேயே போய் நின்றுடுவேன். அங்கே இருக்க அண்ணால என்ன நினைப்பாங்க, ஓ கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்குறக்கு வந்திருக்கேன்னு நினைப்பாங்க. ஆனால் வந்துட்டு எனக்கு தான் தெரியாது, பார்க்க சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு. என்ன சாமி என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு கருத்து நினைச்சேன். ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். அண்ட் தென் முடி ஏன் இவ்வளோ வச்சுருக்கேன், இந்த ஆடி ஏன் இவ்வளோ ட்ரிம் பண்ணாமல் வச்சுருக்கேன்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு காரணம் வந்துட்டு ஜூடுன்னு வந்துட்டு யோசிப்பாங்கடா என் சப்ஸ்கிரைபர்ஸ் யோசிப்பாங்கடா. அதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூடுன்னு சொல்லிட்டு ஒரு கொடூர குடங்கு என்னோட ரெண்டு மூணு விலாகில் வந்திருப்பான் பயபுள்ள. அவன் தான் வந்துட்டு மச்சான் முடி வளர்த்தலாம், வெட்டாத வெட்டாத வெட்டாதன்னு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாரமா, மூணு வாரம் விட்டதுக்கு நார்மலாக வச்சு அப்படியே ஒரு ரெண்டு வாரத்துக்கு விட்டதுக்கு பார்த்தீங்களா இப்படி வந்துருச்சு. ஸோ இங்கிருந்து பார்க்குறக்கு சாம்கார் நல்லா இருக்கு, கட்டலாமா? இவன் வண்டி நீட்டாக தானடா இருக்கு, இதுக்கு இதுக்குற நீங்கள் வாஷன் நீங்கள் கேட்கலாம். ஆனா மரத்துக்கடியில் நிப்பாட்டி மழை பெஞ்சாலே இப்படி தான். ஸோ அதுக்காக தான் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கு. ஏய் நம்ம வண்டியில் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம போய் பார்க்கலாம் 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 பார்க்கலாம். ஓ அங்கேருந்து ஏதோ கழட்டிட்டு போகிறாங்க வண்டியிலேருந்து. ஓ மை காட், டிக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், டிக்கியெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. இங்கேயுமே நல்லா அழுக்கிறது உங்களுக்கு தெரியுதா? ஸோ மரத்துக்கடியில் நீ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை தான். நல்லா இருக்குல்ல ப்ளூ லைட்டு.
என்ன பண்ணுதுன்னா அது வந்துட்டு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு அண்ட் தென் மறுபடியும் வரும்போது வந்துட்டு காத்தடிச்சு ஃபுல்லாக இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரை பண்ணி விட்டுருது. அதுக்கப்புறம் தான் அவங்க வெஹிக்கிளவே வெளியே எடுக்கிறாங்க. தண்ணி ஃபுல்லாக தள்ளுது பாரு. எனக்கே காத்து வேற மாதிரி அவ்வளோதான். அடிச்சு முடிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கார் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், செட்டாகலாம் அந்தளவுக்கு. மறுபடியும் அதோட வீட்டுக்கு போயிடும், ஐ மீன் வேலையை தான் போயிடும். இப்போ நம்ம கார் வந்துட்டு வாஷ் எல்லாம் முடிச்சு ரெடியாக இருக்கு. அண்ட் தென் இப்போ வந்துட்டு எப்படி பார்த்தீங்கன்னா சாமோட கார் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஐ மீன் ட்ரை பண்ண போகிறாங்க. ட்ரை பண்ணோன்னே அப்படியே எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டிதான். இப்போ தான் பார்க்குறக்கு பளிச்சுட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலி வாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் முதல்ல இவ்வளோ அச்சா ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஆக்சுவலி போய் பார்க்குறக்கே பல 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 பலன் இருக்கு. ஸோ இதோட இந்த லாக் வந்துட்டு முடிஞ்சு. நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து கோயம்புத்தூரில் இன்கேஸ் நீங்கள் இருக்கீங்க, இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லொக்கேஷன் தரேன், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்து வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். சாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வாட்டர் வாஷ் எப்படி இருந்துச்சு, ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ்? ஸோ நல்லா இருந்துச்சு, வந்து விசிட் பண்ணி பாருங்கள், நைஸ் பிளேஸ், நல்லா இருக்குது. சீ யூ நெக்ஸ்ட் வ்ளாக். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் தென் வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.